எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கேரட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாஸ்தா இருக்கு இல்லையா, பாஸ்தா, பாதாம், முந்திரி இதெல்லாம் போட்டு நான் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பாயாசம் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கேரட் பாயாசம் அப்படின்னாலே பசங்கள்லாம் தளதளிச்சு ஓடுவாங்க. ஏன்னா கேரட்டுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கு, அந்த ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால அந்த ஸ்மெல் வராம எப்படி நல்ல டேஸ்டாகவும் ஈஸியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வறுவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இன்னைக்கு இந்த கேரட் பாயாசம் வைக்கிறதுக்கு நீங்கள் ஜவரிசியை ஊற வச்சுட்டு நீங்கள் டக்குன்னு செய்யறதுனால செய்யலாம். இல்லைம்மா எனக்கு வந்து ஜவரிசியை போட்டு எனக்கு வந்து போர் அடிச்சு போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பாஸ்தா, சங்கு பாஸ்தாவும் கிடைக்குது, இந்த மாதிரி நீல நீளமாக குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பாஸ்தாவும் இருக்கு. இந்த மாதிரி பாஸ்தா போடும் போது நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துலயே வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. இந்த மாதிரி ஜவரிசியும் நீங்க வந்து பாயாசம் வைக்கிற மாதிரி தான் இந்த தண்ணியில ஊற வச்சிருங்க. ஊற வச்சிங்கன்னா இதுவும் வேகிறதுக்கு லேட் ஆகாது, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஊற வச்ச பாஸ்தாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை பரவாயில்லம்மா எனக்கு நீல நீளமாகவே இருக்கட்டும், எனக்கு இது ஒரு வேளை தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே நீல நீளமாகவும் போட்டுக்குங்க. இப்போ இந்த பாயாசத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். சரிங்க, இதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றுறேன். நம்ம காய்ச்சிற பால் வந்து பொங்கி வராமல் இருக்கணும்னா அதில் ஒரு கரண்டி போட்டுட்டோம் அப்படின்னா பால் பொங்கி வராது. நான் 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து இதுக்கு சுகருக்காக நான் என்ன பண்ண போகிறேன், மில்க் மெய்ட்லாம் போட்டுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நல்ல திக்காகும் பாயாசம். அதனால் இந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக வச்சுக்கலாம், நல்லா காயட்டுறது. பாருங்கள் பாஸ்தாவை நம்ம வந்து டைரெக்டாக போட்டோம்னா கஞ்சி மாதிரி ஆயிரும். அதனால் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம ஊற வச்சு கட் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து இதில் போட்டுக்கலாம். லேசாக வறுத்தா போதும், ரொம்ப மொறு மொறுந்து வறுக்கணும்னு அவசியம். முதல் பார்க்கறதுக்கு பொலப்பொலான்னு இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா நெய்யில் வறுத்த உடனே பாருங்கள் நல்லா ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு. வறுத்து எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் எடுத்து வச்சிடலாம் ஒரு கிண்ணத்தில். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ முந்திரியும் பாதாமும் நான் ஊற வச்சிருக்கேன் தண்ணியில். இதை வந்து லேசாக வறுத்த போதும். எதுக்காக நான் பாதாமும் முந்திரியும் தண்ணியில் ஊற வச்சேன் அப்படின்னா, பாதாம் ஊற வைக்கும் போது மேலே இருக்க அந்த தோல்லாம் அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், முந்திரி பருப்பு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம அந்த கேரட்டோடும் போட்டு நம்ம வதக்கி அரைக்கும் போது நல்ல ஒரு மாதிரி ஒரு க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி லேசாக வறுத்துக்கிறேன், ரொம்ப மொறுமொறுன்னு வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் 3 ஃப்ரெஷ்ஷான கேரட் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன், பெருசு பெருசாக தான் துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு துருவறதுக்கு முடியலைன்னா பொடி பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. சரிங்க, இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது நல்லா அரைப்படுறதுக்காக இதில் இந்த பாலையே ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம். போதும், இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். பாருங்கள் வதக்கி எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் போட்டுடலாம். லேசாக ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும்.
இப்போ இதுலேயே இந்த பாஸ்தா வந்து பாலில் வேகும் போது என்னாகும், டேஸ்ட் வந்து நல்லா கூடுதலாக கிடைக்கும். நல்லா கரண்டியும் இதுலேயே இருக்கட்டும். இதை கட்ட கரண்டி அப்படிங்கிறனால நமக்கு சூடாகவும் ஆகாது. பாருங்க, இந்த பாயாசத்துக்கு நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ரோஸ் எசன்ஸ் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். எதுவுமே இல்லைம்மா அப்படின்னா ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காகனா ஏலக்காயை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி இதில் ஊற்றிடலாம், நல்லா நைஸாக அரைச்சிடலாம். பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பால் வந்து பொங்கி வராது. கரண்டியை போட்டுட்டோம் அப்படின்னா பாருங்க நல்லா கொதிக்குது, ஆனால் பொங்கி வராது. இது இந்த பாஸ்தாவையும் நம்ம வந்து நல்லா ஊற வச்சுட்டு போட்டதுனால இது வந்து நல்லா வெந்துடும் சீக்கிரமா. பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி இருந்ததுனால தான் நமக்கு வந்து நல்ல பாயாசம் வச்சு இறக்கி வச்சதுக்கப்புறம் அப்படியே மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப குழகுழான்னு ஆயிட வேண்டாம். பாருங்க, கேரட் வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டுடலாம். பாருங்க, இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்க, கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்க தண்ணியை நல்லா கலக்கிட்டு இதில் ஊற்றிடுங்க. ஏன்னா மிக்சியில் எல்லாமே கேரட்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் ஊற்றிடலாம். ஏன்னா எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் பாதாம் முந்திரி எல்லாமே இருக்கிறதுனால எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் இதிலே ஊற்றிடுவோம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும், நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ நமக்கு நம்மளுடைய இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரையும் மில்க் வேணும் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து ஒரு சிலர் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க வீட்டில், இப்போ கம்மியான சர்க்கரை தான் போடுவாங்க. அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு போட்டுக்குங்க. நான் இன்னைக்கு இந்த கரண்டியில் 3 கரண்டி அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். ஏன்னா இந்த ஸ்டேஜ்லேயே போட்டோம்னா தான் பாஸ்தாக்குள்ள எல்லாம் நமக்கு வந்து நல்லா இனிப்பு சுவை நல்லா பிடிக்கும். இப்போ இந்த டின்னில் ஒரு 1/2 டின் அளவுக்கு நான் மில்க் மேட் ஊற்றிடுறேன். பாருங்க, நல்ல கெட்டி பால் அப்படிங்கிறதுனால ஓரத்துலலாம் நல்லா இந்த மாதிரி பிடிச்சி வருது. அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், நல்லா கரண்டியை வச்சு போய் எடுத்து எடுத்து விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் முந்திரி பாதாம் எல்லாமே போட்டதுனால இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். பாருங்க, நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம பாருங்கள் ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பாருங்க, இந்த நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து இன்னைக்கு திராட்சையை ஃபைனலாக வறுத்து கொட்டியிருக்கேன். வறுத்து கொட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. கொதிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த திராட்சையோட புளிப்பு சுவை இறங்கிடும். அதனால நீங்கள் வந்து ஃபைனலாக போடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், எடுத்து குடிக்கும் போது பசங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதனால நான் போட்டிருக்கேன். நல்லா கேரட்லாம் போட்டு நல்ல அருமையான ஒரு ஹெல்த்தியான ஒரு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வர விருந்தாளிங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுங்க.
நல்லா உங்களை பாராட்டிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்ல ஜம்முன் இருக்கு. கண்டிப்பா இந்த பாயாசத்தை நீங்களும் உங்க வீட்டுல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.